விடுதலை சிறுத்தைகள் கட்சியார் இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் கைக்கூலி போல் அந்த கட்சி செயல்பட்டு கொண்டு. திருவண்ணாமலையில் கோவிலை நாங்கள் கொண்டு வைப்போம்னு ஈவோக்கு மிரட்டல் கடிதம் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக. ஆகவே தமிழக அரசு திருமாவளவன் மற்றும் அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகளை மூமெண்ட்ஸை கண்காணிக்கும். எந்த நேரத்திலும் இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் கைக்கூலியாக செயல்படுகின்ற இந்த அமைப்பால் இந்து கோவில்களுக்கு ஆபத்து இருக்கிறது என்பது அந்த ஈவோவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. ஆனால் இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லை. ஆகவே அரசாங்கம் உடனடியாக இதில் மெத்தன போக்கை காட்டாமல் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நானாக பிரீஃப் பண்ணதற்கு நீங்கள் தெரிவிக்கணும். நாத்திக அரசியல் இருக்கலாம்னா நாத்திகத்தையும் அரசியலையும் கலக்கலாம்னா ஆன்மீக அரசியலையும் இருக்கக்கூடாது. பிள்ளையார் சிலையை உடைக்கிறது, எம்பெருமான் ராமன் படத்துக்கு செருப்பு மாலை போடுறது, தில்லைநட ராசனையும் திருவரங்க நாதனையும் பீரங்கி வாயில் வைத்து புழுக்கம் நாள் பொன்னால்னு பிதற்றுவது, அண்ணாத்துறையை போல அநாகரிகமாக அடியே மீனாட்சி உனக்கு எதற்கு வைர முக்குத்தி கழட்டடி கள்ளிங்கிறது, இல்லை கருணாநிதி மாதிரியாக இருப்பவர்கள் ஏரோட்டு முழவன் இயங்கி தவிக்கையிலே தேரோட்டம் உனக்கு எதற்கு தியாகேசா என்று பேசுவது, இந்த மாதிரியான கொச்சையான அநாகரிகமான ஹிந்து விரோத அரசியல் இருக்கலாம்னா வாட் இஸ் தி அப்ஜெக்ஷன் இன் ஆன்மீக அரசியல்? எனக்கு புரியல. இது எதுக்கு ஒரு விவாத பொருளாகவே வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதில் என்ன தப்பு இருக்கு? இது வரைக்கும் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஈவேரா அண்ணாதுரை கருணாநிதி போன்ற கொச்சையான அரசியல்வாதிகள் ஹிந்து விரோதிகள். இது சொன்னது பூரா இது என் வார்த்தை இல்லையே. மதுரை மீனாட்சி அம்பாளை பார்த்து கழட்டடி கள்ளி, அண்ணாதுரை போல கொச்சையான ஒரு நபர் அநாகரிகமான நபர் உண்டா? அது இந்த மாதிரி மோசமான அரசியல் செய்த இந்த திராவிட இயக்க, அதனால்தான் அவர்கள் கோவில் திருடர்களாக கொள்ளையர்களாக இருக்கிறார்கள். பல்வேறு உதாரணங்களை நான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஆகவே அந்த மாதிரி நாத்திக அரசியல் இருக்கலாம்னா வாட் இஸ் ராங் இன் ஆன்மீக அரசியல் சொல்லுங்க, எனக்கு புரியல. இது எப்படி இது ஒரு பெரிய விவாத பொருளாக ஆகுதுன்னே எனக்கு தெரியல. இத்தனை நாள் யாரும் கருணாநிதிட்ட போய் ஏரோட்டு முழுவன் இயங்கி தவிக்கையிலே தேரோட்டம் முழுக்க தியாகேசான்னு எப்படி பேசலாம், இது எப்படி அரசியல் சரின்னு யாராவது கேட்டாங்க? இது எதுக்கு கேட்கணும்? இது இது இந்த தமிழ்நாட்டில் இது ஒரு புதிய தென்றலா எல்லாருக்கும் தெரியறதுனால இப்படி ஹிந்து தெய்வங்களை இழிவுபடுத்தி கொச்சையாக பேசிய அநாகரிகமாக நடந்த காட்டுமராண்டி அரசியலுக்கு மத்தியில் இது ஒரு தென்றல் மாதிரியாக தெரியுது. பிஜேபி அதைத்தான் சொல்லுது, ஹிந்துத்வா இஸ் வே ஆஃப் லைஃப். அதைத்தான் பெரியவர் முத்துராமலிங்க தேவர் சொன்னார், தேசியம் தெய்வீகம் நம் இரு கண்கள். அதனால் அதுதான் சரியான பாலிடிக்ஸ். இந்த நாட்டு மக்களில் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர்கள் கொச்சையானவர்கள் அநாகரிகமானவர்கள் காட்டுமராண்டித்தனமாக இந்துக்களை பேசினார்கள். ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு அந்த பயமே இன்னைக்கு திராவிட முன்னேற்றத்துக்கு ஏற்கனவே ஆர்கே நகரில் டெபாசிட்டை காணும். அதுலேயும் ஹவுசிங் ப்ராஜெக்ட்லேயும் மாநில அரசாங்கத்தினுடைய ஒரு பிரச்சனையினால அதில் நிறைய இடர்பாடு இருக்குது. என்னன்னு சொன்னால் மணல் கிடைக்க மாட்டேங்கிறது, நாங்கள் நிதி ஒதுக்கியிருக்கோம். இப்போ அதே மாதிரி ஸ்மார்ட் சிட்டிஸ், இந்தியாவிலேயே மிக அதிகமான ஸ்மார்ட் சிட்டிஸ் கொடுத்துருக்கிறது உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக கொடுத்துருக்கிறது தமிழ்நாட்டுக்கு. 11 ஸ்மார்ட் சிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த 11 ஸ்மார்ட் சிட்டிலையும் ஏற்கனவே 200 கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி ஒதுக்கியும் மாநில அரசின் பங்கு 200 கோடி வல்ல எந்த ஒரு நகர்லையும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஏஜென்சி, அதுக்கான சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸை அப்பாயிண்ட் பண்ணலை. ஆகவே இந்த மாதிரியான சுணக்கங்கள் இருக்குது. ஆகவே இதையும் மக்கள்கிட்ட சொல்லுவோம், நாங்கள் கொடுக்கறத கொடுத்துருக்கோம், ஆனால் இன்னமும் அது நடக்கலைங்கிறதையும் சேர்த்து சொல்லுவோம்.